வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்த திரு நுந்தா விளக்கு அப்படின்னு பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட, இப்போ வந்து நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லப்படுற விளக்கு வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். திரு நுந்தா விளக்கு அப்படின்னா, திரு அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து ஒரு மரியாதை அல்லது ஒரு மங்களகரமான, ஒரு நம்மளுக்கே தெரியும் இல்லையா, ஒரு மரியாதைக்குரிய சொல் அப்படின்றத வந்து குறிக்கிறது தான் திரு. நுந்தா அப்படின்றது வந்து நுந்துதல் அப்படின்னு அர்த்தம், அதாவது தூண்ட தேவையில்லை. நுந்துதல் அப்படின்னா தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த தூண்ட தேவையில்லாத விளக்கு தான் வந்து திரு நுந்தா விளக்கு. இதுதான் காலப்போக்கில் வந்து நந்தா விளக்காக மாறியிருக்கு. இதுவும் வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருந்த விளக்கு தான் அப்படின்னு வரலாற்று இதிலிருந்து சொல்கிறாங்க. ராஜேந்திர சோழனோட கல்வெட்டில் கூட வந்து நந்தா விளக்கை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நந்தா விளக்கை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுலேயுமே நிறைய வெரைட்டியில் இப்போ விளக்கு இருக்குது. நம்ம பித்தளை விளக்கில் வந்து ஸ்டாண்டோட ஸ்டாண்ட் இல்லாமல் அந்த மாதிரி நிறைய விளக்குகள் இருக்குது. இந்த விளக்கு இன்னும் என்ன ஸ்பெஷலாக ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அணையா விளக்காக இருக்கணும் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கு ஏற்றலாம். என்னென்னா, இது வந்து கடைசி சொட்டு எண்ணெய் இருக்கிற வரைக்கும் இந்த விளக்கு வந்து எரியும். அதுதான் இதோட ஸ்பெஷல். இன்னொன்று, தூண்டவே தேவையில்லை. ஸோ இந்த விளக்கை நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தர் மனசுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வாங்கிக்கிறாங்க. நாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா விளக்கையும் உங்களுக்கு அளவுகளோட க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். இந்த நந்தா விளக்கு வந்து மூடி போட்டு இருக்கும், அதாவது வாசலில் ஏற்றுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி மூடி போட்டு இருக்கும். நடுவில் திரி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அழகாக ஸ்டார் ஷேப்பில் வந்திருக்கக்கூடிய நந்தா விளக்கு. அதுலேயே இன்னொரு சைஸ் தான் இது. என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இப்போ நான் காட்டுற எந்த விளக்குமே வந்து லைட் வெயிட்டான விளக்கு கிடையாது. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். அது மாதிரி இது வந்து பவுல் மாதிரி, அது ஒரு சின்ன கிண்ணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி, அதுக்கும் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பவுல் நந்தா ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் வந்து நம்மளுக்கு நிறைய சைஸஸ் இருக்குது. இது மாதிரி இந்த நந்தா விளக்கு வந்து பிளெயின் நந்தா அப்படின்வாங்க. கார்னர் ஃபுல்லாக வந்து டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கு நம்ம கற்பூர விளக்குக்கு உள்ளே வச்சு ஏற்றுறதுக்கு அதெல்லாம் வந்து வசதியாக இருக்கும். அது மாதிரி இது வந்து ரோஸ் பெட்டல் மாதிரி இருக்கும். நம்ம ரோஜாப்பூ இருக்கு இல்லையா, அதோட பெட்டல் மாதிரி இருக்கும், அதோட இதழ் மாதிரி இருக்கும். ரோஸ் நந்தா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தாமரை பூ மாதிரி இருக்கக்கூடிய நந்தா விளக்கு, லோட்டஸ் நந்தா அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது. இதுவுமே அந்த மாதிரியான ஒரு விளக்கு. அதுலேயுமே ரவுண்ட் ஷேப்பு அழகாக, இதுலேயுமே வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. இந்த விளக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக நம்ம வீட்டு வாசலில் ஏற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். மூடி போட்டு, ஏன்னா கண்ணாடி வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா, உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கண்ணாடி திரும்ப கிடைக்கிறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஸோ அதில் வந்து இதுலேயுமே மூணு சைஸ் இருக்குது. நம்ம தனித்தனியாக இதை வந்து பார்ட் பார்ட்டாக எடுத்துக்கலாம். கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இது உடஞ்சிருமோ அப்படின்ற பயம் கிடையாது. ஸோ இதில் வந்து மூணு சைஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது வந்து வாங்கி ஏற்றிக்கலாம். அங்கே பார்த்தா அந்த பிளெயின் நந்தாலேயே வந்து ஸ்டாண்டோடு இருக்கக்கூடியது. அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஸ்டார் விளக்கு, ஸ்டார் நந்தா, அதுலேயே வந்து அதுவுமே இது ஒரு ஸ்டாண்டோடு வரக்கூடியது. தரையோட தரையாக இல்லாமல் ஒரு ஸ்டாண்டோடு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக அழகாக தெரியும். அது மாதிரி இது பவுல் நந்தாவில் ஸ்டாண்டு இல்லாமல் அழகாக ரவுண்டாக ஆப்பிள் மாதிரி இருக்கும். ஆப்பிள் நந்தா தான் அதுக்கு பேர். அதுலேயும் வந்து நிறைய சைஸஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு மூணு சைஸ் காட்டியிருக்கிறேன். இதுவுமே லோட்டஸ் நந்தா, இதுலேயுமே உங்களுக்கு நிறையா சைஸஸ் உண்டு. இது மாதிரி இது வந்து சங்கு விளக்குலேயே நந்தா விளக்கு, சங்குலேயே நடுவில் வந்து
திரி போட்டு வரக்கூடிய விளக்கு வந்து இது மாதிரி. இதை ஆரத்தி காட்டுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கைப்பிடியோட, சின்ன கைப்பிடியோடு கொடுத்துருக்காங்க. கீழேயுமே நம்மளுக்கு ஒரு பிளேட் மாதிரி ஒரு தட்டு ஒன்று வருது. மாதிரி இதுதான், இது வந்து பிளெயின் நந்தா. ஜஸ்ட்டு நந்தா விளக்குன்னா முன்னாடி இது மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவ்வளோ டிசைன்ஸ் வந்திருக்கு. இது வந்து லைட் வெயிட்லேயும் வருது, கொஞ்சம் ஹெவியிலையும் வரும். இதுலேயும் நிறைய சைசஸ் இருக்குது. இது வந்து அணையாமல் எரியணும், ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த விளக்கு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் வரைக்கும் இதில் வந்து பிடிக்கும் எண்ணெய். ஹெவியாகவும் இருக்கும். கும்பம் கும்பா இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்ற கும்பா, பழைய காலத்தில் கும்பா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வரக்கூடிய விளக்கு இது. நடுவில் திரி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ஹெவியாக இருக்கும். அணையாமல் எரியணும் அப்படின்னா இந்த மாதிரி விளக்கு கூட வாங்கிக்கலாம். அதுலேயே இன்னும் பெரிய சைஸ்னால் இதை சொல்லலாம். எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது பாட்டுக்கு அந்த விளக்கு வந்து நம்ம ஏற்றி வச்சோன்னா இது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் கூட பிடிக்கும். ஒரு லிட்டர் எண்ணெய் கூட இதில் தாராளமாக ஊற்றலாம். இன்னொன்று விளக்கி கழுவ எல்லாமே ஈஸியாகவும் இருக்கும். இதில் நம்ம திரிய போட்டு ஏற்றும்போது அந்த லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் கண்டிப்பாக நல்லா எரியும். திரும்ப தூண்ட தேவையில்லை. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த நந்தா விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விளக்குகள் தேவைப்பட்டால் விளக்குக்கடை.com-ன்ற நம்மளோட வெப்சைட்டில் நந்தா விளக்கு அப்படின்னு ஒரு கேட்டகரியே இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணலாம். இல்லை எனக்கு ஆர்டர் பண்ணலாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்களாகவே கொடுத்துருவீங்க. ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே வந்து டெஸ்பேச் பண்ண தான் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் ஆன்சரிங் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் 10 மணிலேருந்து மாலை 7 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாவோ அல்லது காலையில் அதிகாலையிலேயோ வர்ற என்கொயரி எல்லாத்துக்குமே ஆஃப்டர் 10:00 வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். மீண்டும் இதை மாதிரி இன்னும் புதிய பொருட்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.